என்னாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது When we look into Numbers 25th அதிகாரம் 25th chapter 7 8 வசனங்கள் வாசிக்கலாம் 7th and 8th verse And when Phinehas the son of Eleazar the son of Aaron the priest saw it he rose up from among the congregation and took a javelin in his hand and he went after the man of Israel into the tent and thrust both of them through the man of Israel and the woman through her belly so the plague was straight from the children of Israel அதே ஆசாரியனாக ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தன பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாக இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக May the God's name be glorified இன்றைக்கு பைபிள் ஸ்டடி வந்து பினகாஸ் Today's Bible study is Phinehas இன்றைக்கு பைபிள் ஸ்டடி பினகாஸ் குறித்து நாம் படிக்க போகிறோம் Today we are going to meditate about Phinehas பைபிள்ல ரெண்டு மூணு பினகாஸ் குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது And the Bible is depicting about 2 or 3 Phinehas ஆனால் நாம் இப்பொழுது படிக்கிறதான பினகாஸ் ஆசாரியனாகிய பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய பேரன் Understand, now you are going to study about the Phinehas, the son of Eleazar, the son of Aaron, the priest, or the grandchild. Eleazar-udaiya magan. And he is the son of Eleazar. இவனை குறித்து நாம் படிப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் அமையும். And studying about him will be useful for our spiritual life. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். Here we have an incident. ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய சன்னிதானத்திலே மிகுந்த வாதையினால் பாதிக்கப்பட்டு அழுது கொண்டு நிற்கிற ஒரு சூழ்நிலை So here it is a situation all the people were weeping standing in the presence of our God with a great plague in the children of Israel அந்த நேரத்திலே ஒரு தவறு நடக்கிறது And at that time some wrong is happening அந்த தவறை அவன் தட்டி கேக்குறான் இல்லாவிட்டால் அந்த தவறுக்கு ஒரு நியாயம் செய்கிறான் And for that faults or mistakes he was asking for justice and for doing as asking for the pleading ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் இந்த நாட்களிலே ஒரு பினகாசாக மாற வேண்டிய ஒரு நேரம் It is a time that every servant of God and every believer have to be changed like a Phinehas. இவன் ஒரு ஆசாரியன். He is the priest. முதலாவது நாம் ஆசாரியர்களாக மாற்றப்பட வேண்டும். First of all we should be changed as a priest. வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் 6 வசனத்தின்படி According to Revelation chapter 1 verse 6 அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எல்லாரும் ஆசாரியர்கள். And we who are cleansed by his blood are the priests. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்றைக்கு ஒரு விசுவாசி இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறானோ அப்பொழுது அவன் ஆசாரியன் என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வரப்படுகிறான் When the believer is being cleansed by the blood of Jesus he is coming to the state called a priest அப்படியானால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இந்த ஆசாரியத்துவத்தை காத்துக்கொள்ள வேண்டும் Every day we have to preserve the priesthood ஒவ்வொரு நாளும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த புனித தன்மையை நாம் ஒவ்வொரு நாளும் பிராக்டீஸ் பண்ண வேண்டும் We have to practice the saintly nature of being cleansed by the blood of Jesus காலையில் எழுந்த உடனே கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாய் மாற வேண்டும் In the morning at early morning when we are coming we have to be cleansed by the blood of Christ Jesus நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தீங்குகள் இல்லாவிட்டால் பொல்லாப்புகள் தவறுகள் நடக்கும் பொழுது உடனடியாக இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்தை மறுபடி பயிற்சி வைக்க வேண்டும் Again we have to be warned by the experience of being cleansed by the blood of Jesus Christ when we are followed after by the evil of wickedness ஏனென்றால் ஆசாரியன் எப்பொழுதும் அந்த ஆசாரிய ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் Priest have to stand in the ministry of priesthood இங்கே இந்த பினகாஸ் ஒரு வித்தியாசமான மனுஷன் Here the Phinehas is a different person ஒரு ஆசாரியன் சொன்னா அவனுக்குன்னு சில ஒரு பிரமாணங்கள் இருக்கிறது When we say about a priest he is having some laws அதை மாத்திரம் செயல்படுத்தி கொண்டு ஒரு கடமைக்கான ஒரு ஆசாரியனாய் அவன் வாழவில்லை Looking after only that law as just for a duty sake he was not living as a priest
நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவோ ஆசாரியர்களை நம்ம பைபிள்ல படிக்கலாம். In scripture we are able to meditate or study about many priests. நியாயப்பிரமாண காலங்கள்ல இருந்ததான ஆசாரியர்கள். And the period of priests they have lived in the time of dispensation. நியாயாதிபதிகளுடைய காலங்கள்ல உள்ள ஆசாரியர்கள். And some of the priests who have lived in the period of the judges. ராஜாக்களுடைய காலங்கள்ல உள்ள ஆசாரியர்கள். Priests those who lived in the period of kings. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் உள்ள ஆசாரியர்கள். Priests who lived in the days of Jesus Christ. இப்படி ரொம்ப வர நம்ம பைபிள்ல படிச்சிட்டே வரலாம். We can meditate or study about many kind of priests in the Bible. அவங்க எல்லாம் ஒவ்வொரு ஸ்டைல்ல தான் போயிட்டே இருப்பாங்க. And they are going in different style. ஆனா இந்த பினகாஸ் மட்டும் இவங்களுடைய தன்மையில இருந்து கர்த்தருக்காக விலகி நின்ற ஒரு ஆசாரியர். And Phinehas is the only one priest who was standing out of the nature and standing for God. பினகாஸ் என்று சொன்னால் தைரியமான தோற்றம் உடையவன். And when we tell about Phinehas, he is the one having the boldly appearance. முதலாவது இந்த மார்க்கத்துக்கு நமக்கு தேவை தைரியம். In this way, the first thing which is needed is a boldness. இந்த மார்க்கம் வந்து பயமும் திகிலும் உள்ளவர்களுக்கு ஒத்து வராது. For this way is not attached to the people those are having the fear and troubles. பயமும் திகிலும் ஒரு மனுஷனுக்கு இருந்தா இந்த மார்க்கத்துல அவன் முன்னேறி போகவே முடியாது. If a person is having a fear or terror, he are not able to press forward in this way. நாம அத பைபிள்ல பல இடங்கள்ல பார்க்கலாம். We are able to see in many places in the Bible. ஒரு இடத்துல யுத்தத்துக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து நின்றார்கள். In certain place thousands of people were gathered for a battle. நியாயாதிபதிகள் 7 அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look unto Judges chapter 7 32000 பேர் யுத்தத்துக்கு வந்து நின்றதாக பைபிள் சொல்கிறது. Bible says 32000 gathered for the war. அப்ப கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாரு. And God is asking to utter a word. என்ன வார்த்தை சொல்லணும்? What was the word? பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போகக்கடவன். And he who have the fear and terror must flee away. எப்படி இருக்கும்? How would be? யுத்தத்துக்குன்னு வந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல சொல்லி கர்த்தர் சொல்றாரு. And one who was coming to fall, the Lord is asking them to do a proclamation. அந்த வார்த்தையை கேட்ட உடனே After hearing the word 22000 பேர் ஓடி போய் விட்டார். 22000 flee away from the place. வந்தது 32000. 32000 gather. ஓடுனது எத்தனை பேர்? ஓடுனது எத்தனை பேர்? How many have run away? 22000 பேர் ஓடிட்டான். 4 வசன வாசி. 3 வசன வாசி. Third verse. நியாயாதிபதிகள் 7:3. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி ஏலியாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10000 பேர் மீதியாய் இருந்தார்கள். எப்படி? ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணான். யாரையும் அடிக்கல, துன்பப்படுத்தல, ஒண்ணுமே சொல்லல. ஒரே வார்த்தை, பயமும் திகிலும் உள்ளவன் ஓடி போகக்கூடாது. அந்த செகண்டே 22000 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. He did not beat or he did not persecute the people, just he made only one proclamation. Within a second 22000 fled away from the place. இயேசுவும் இந்த வார்த்தையை சொல்றாரு. Jesus said the same words. யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தை பார்க்கும்போது When we look unto John chapter 6 அங்கே ஜனங்கள் உபதேசத்தை கேட்டு கஷ்டப்பட்டு பின்வாங்க ஆரம்பித்தார்கள். People after hearing the gospel of hard seeing they had started to backslide. அப்பொழுது இயேசு சொன்னார். But the Jesus said யோவான் 6:67 667 of John. அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு மனசு இருந்தா நீ எரிஞ்சிரு, ஓடணும்னா ஓடிடு. If you have a thought in your mind, you also can run away. ஏன பயமும் திகிலும் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய எதிரான சக்திகள். Fearfulness and afraid are the thing which is contrary to the life of the Christian. எதுக்கும் பயப்படக்கூடாது. We should not fear for anything. மரணத்துக்கும் பயப்படக்கூடாது, பிசாசுக்கும் பயப்படக்கூடாது, செய்வனைக்கும் பயப்படக்கூடாது, உலகத்தில் உள்ள எந்த சக்திக்கும் நீ பயப்படக்கூடாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். We should not fear for death or any kind of problems or any kind of things in the world, and either greater is he that in you than that is in the world. அனுபவம் பினகாஸ் என்று சொன்னால் தைரியமான தோற்றம் உடையவன். When we tell about Phinehas, he is the one having the bold appearance. உங்க தைரியத்தை நீங்க எந்த சூழ்நிலையிலும் விடக்கூடாதுன்னு எபிரேயர்ல வேதம் சொல்லுகிறது. In Hebrews the Bible says that you should not take hold of the boldness at any kind of situation. எபிரேயர் 10:35 பார்க்கும்போது When we look at Hebrews chapter 10 verse 35 ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய boldness நீ விடவே கூடாது. You should not leave or forsake the boldness at any kind of situation. நீ தனியா இருந்தாலும் சரி, ஒரு கூட்டத்தோடு இருந்தாலும் சரி, உனக்குள்ள தெய்வம் இருக்கிறார். You are alone or you may be in a group, the God is vested inside you. அந்த அளவு உனக்கு எப்பொழுதும் தைரியம் இருந்துட்டே இருக்கணும். Such a boldness should have in you. ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு வேலைக்காரனும் இருந்தாங்க. A prophet and servant of a God were served by there. ஒரு நாள் காலையில தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் வெளியே வர்றான். And the servant was coming early in the morning coming outside. Full military around ஆயிடுச்சு. And completely he was encamped by the military. அவன் கத்தி கூச்சல் போட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டான். And he was shouted and he was entering inside the home. என் ஆண்டவனே, நம்மை சுத்தி ராணுவம் சூழ்ந்து
சூழ்ந்திருக்கிறது, நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டா. My Lord encamping around us, the military was seeing, and what we are going to do further? தீர்க்கதரிசி என்ன சொன்னா? When the prophet replied, ஆண்டவரே, ஏன் கூட இவன் இருக்கிறான் ஆண்டவரே, ஆனா இவன் கண்ணு திறக்கலையே. He is found with me, why his eyes was blinded? இவன் கண்ணு குருடலா இருக்கு. His eyes was blind. இவன் கண்ணை திறக்கணும் ஆண்டவரே சொன்னா. Open the eyes, he said. நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? How will you pray? உங்க பையன் வந்து உங்க பொண்ணு வீட்டு வாசல்ல வெளியே வந்து சொல்றாங்க, ஐயோ வெளியே பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? கதவு மூடு, எழுதி மூடுறாங்க. Your son and daughter is telling that there is a problem outside. What will you tell? You ask to close the door. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்னு அவனை விட நீங்க பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. And telling praise the Lord, and you fear more than him. இவன் சொன்னா, என் கூடயே இருக்கிறான் ஆண்டவரே, இவன் கண்ணு என்ன செய்யுங்க, திறங்க. And he said, so he is with me, open his eyes. பட்டன் கண் திறந்துருச்சு. His eyes were opened immediately. கண்ணு திறந்த பிறகு தெரியுது, இந்த தீர்க்கதரிசியை சுத்தி பர்சனலா இந்த வீட்டை சுத்தி யார் நிக்கிறா? அக்னி ரதமோ குதிரை நிக்குது. அதுக்கு பிறகு அவன் தைரியமான. Chariot of fire and horses were encamping around invisibly, then only he is able to understand it. உன்னை அவர் தனியாக இருக்க விடுகிறது இல்லை. He will never leave you alone. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடிடுவீங்க, ஆனா என் பிதா என்னை தனியா இருக்க விடுகிறதே இல்ல. And Jesus said, so everyone flee away from me, but my father will never leave me alone. முதலாவது ஒரு விசுவாசி தைரியம் உள்ளவனா இருக்கணும். First of all, a believer should be bold or courage. எந்த வார்த்தையும் உன்னை அசைச்சிர கூடாது. Any kind of words will not shake you. எந்த ஒரு சம்பவமும் உன்னை அசைச்சிர கூடாது. And any kind of situation or any incident will should not shake you. எந்த சூழ்நிலையும் உன்னை அசைச்சிர கூடாது. Any circumstances should not shake you. நீ எந்த சூழ்நிலையிலும் நீ மௌனமா இருந்து அமைதியா இருந்து சூழ்நிலையை ஜெயிக்கணும். You have to be silent in any kind of situation, but you have to overcome. உங்களால் அப்படி இருக்க முடியுமா? Are you able to live like that? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? Are you having this confidence? இயேசு கிறிஸ்து ஒரு நாள் படவில சீஷர்களோடு போன பொழுது அவர் இளைப்பாறி கொண்டிருந்தார். பெரிய பிரச்சனை, காத்து புயல் அடிச்சது. அவங்க போய் அவரை எழுப்பினாங்க. When Jesus Christ was traveling in a boat with the disciples, there was a great tempest. உங்களுடைய தைரியத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. You have to keep your confidence. அதனால தான் பினகாஸ், அவங்க அப்பா அவனுக்கு பேர் வச்சான் பினகாஸ்னு சொல்லி, தைரியமான ஒரு ஆசாரியன். So his father was keeping his name as a Phinehas. He is the one who is a bold priest. இங்க என்ன நடந்தது? And what had happened here? இங்க ஒரு தவறு நடக்கு. Here was wrong was happening. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் உள்ளவர்கள். The people of Israelites are having the life of separation. அவங்களுக்கு தேவன் சொன்னாரு, The Lord said to them, நீங்க உலகத்து மனுஷரோட ஐக்கியமே வைக்க கூடாது. And you should not have any fellowship with the worldly people. அதுடைய சரியான அர்த்தம், சம்பந்தம் கலக்க கூடாது. The right thing is, you should not have any marriage proposals. ஒரு தெளிவான வார்த்தையை கர்த்தர் சொல்றார். And the Lord is giving them a clear words. அப்போ அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கு. And they are having the protection. ஆனா என்னாகும், 23rd chapter வந்த போது, when we come to Numbers chapter 23, அங்கே ஒரு மனிதனை கொண்டு வந்து சபிக்க முடியாக பாலாக் என்ற ராஜா பிரயாசப்படுகிறார். The king Balak is just taking steps to make a person to curse. இப்ப சபிக்க வந்த பொழுது, when he come to curse, அந்த தீர்க்கதரிசினால சபிக்க முடியல. The prophet is not able to curse him. அப்ப அவன் கேக்குறான், ஏன் அவனை சபிக்க முடியலன்னு. And he asked, why I am not able to curse him. நம்ம வேறுபாட்டின் ஜீவியத்தை நம்ம எதுக்கு முக்கியப்படுத்துறோம்ங்கறத கவனிச்சுக்கங்க. Here you have to identify why we are making giving importance to the life of separation. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி வேறுபாட்டின் ஜீவியம் ரொம்ப முக்கியம். In Old Testament or New Testament, the life of separation is very important. அப்போஸ்தலர் 2nd chapter பரிசுத்தாவி பெற்ற பின்பு முதல் தேவன் சொன்ன ஆலோசனை என்ன? And what was the counsel which was first mentioned in the Acts of the Apostles chapter 2? 40th verse என்ன சொல்கிறது? What was the 40th verse telling? இன்னும் अनेक வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மார்பாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். இதுதான் முதல் சொல்லப்பட்ட ஃபர்ஸ்ட் பிரசங்கம். And this was the first sermon which was given to them. பிரசங்கத்துல ஃபர்ஸ்ட் வார்த்தையே இதுதான், நீங்கள் மார்பாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். Save yourself from the untoward generation, and this is the first gospel. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். And you should take heed in this matter. நீங்க என்னாகுமோ 23rd chapter, in Numbers chapter 23, சபிக்க முடியாக வந்ததான அந்த ஊழியன் என்ன செய்தான்? And the one priest who is one servant of God who come to curse, what he did do? அந்த ஜனத்தை சபிக்க முடியாததுக்கு ஒரு ரீசன் சொல்றான். And he was telling the reason for not able to curse the people. First reason. என்ன ரீசன்? What was the reason? 23:9. 23:9 of Numbers. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குஞ்சுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். இந்த செப்பரேஷன் லைஃப் தான் உன்னை செய்வனையோ ஏவலோ பில்லி சூனியமோ சாபமோ தொடாம உன்னைய பாதுகாக்கிறது. This life of separation is preserving you from the sorcerers and witchcraft and all kinds of curses. கடைசி வரைக்கும் அவனால சபிக்கவே முடியல. Until the end he was not able to curse. இப்ப கிளம்புறா. He was departing.
அப்ப அந்த ராஜா சொல்றான், எனக்கு உன்னை கூட்டு வந்ததுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. And the king is telling, there is no use of bringing you here. அப்ப நான் என்ன பண்றது? What I have to do? இந்த ஜனத்தை என்ன பண்ண முடியும்? What I want to do with this people? எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்களே. Such a powerful people are they. காண்டா மிருக தூக்கத்த பலன் இருக்கிறது. And they are having the strength of the unicorn. அப்ப நான் எப்படி தான் இவங்களை ஓவர்கம் பண்றதுன்னு கேக்குறேன். I was asking how to overcome this people. அவன் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னான். While departing, he uttered a word. இந்த ஜனங்களை பாவம் செய்ய வச்சிட்டா ஜெயிச்சிடலாம். If you are making the people to commit sins, we can overcome. நம்ம குடும்பங்கள்ல சில குடும்பங்கள் இன்னும் செய்வன இருக்கு. In some of the families still witchcraft are present. இன்னும் ஏவல்கள் இருக்கு. And still they have some problems of sorcery. சில குடும்பங்கள்ல பில்லி சூனியங்கள் இருக்கு. And they have the witchcraft problems. இன்னும் சில வீடுகள்ல பொல்லாத ஆவிகளுடைய கிராசிங் இருக்கு. And still they have the problems of the evil spirits. பொல்லாத ஆவிகளுடைய கிராசிங் வீட்ல நுழைஞ்சு போயிட்டு வருது. And the crossing or moving of the evil spirits in the home. அதுக்கு காரணம், உன் ஜீவியத்துல இன்னும் நீ சரியான செப்பரேஷன் லைஃபுக்கு வரல. The reason is still you did not keep the life of separation. வந்துட்டேனா உள்ள வராது. If you come inside, it will not come and enter inside. அங்க என்ன நடந்தது? And what happened there? அந்த ராஜாட்ட போய் இந்த பிலயாம் ஒரு தப்பான ஆலோசனை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். And Balaam was having a wrong counsel with the king. அவன் சொல்றான், இவங்க ஜாதிகளோடு கலந்துட்டாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடும். And if they are mixed with the group of the people, they will fail and they will be. இதுதான் அவன் சொல்லி கொடுத்த ஒரு தவறான ஆலோசனை. And this was the wrong counsel he given to them. இது ஒரு பொல்லாத போதனை. And this was the wicked counsel. வெளிப்படுத்தல் 2:14 புதிய ஏற்பாட்டிலும் அந்த போதனை வேலை செய்கிறதாக ஆவியானவர் பேசுகிறார். The spirit of God is speaking in Revelation 2:14, even it is working in New Testament period. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தன பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. வேசித்தனம் என்பது சாத்தான் வருகிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு வாசல். And fornication is the gate which Satan can enter inside. அதுல நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா நீங்க தப்புவிக்கப்படுவீங்க. If you take heed in this, you will be escaped. இல்லனா பிசாசு உள்ள வர்றதுக்கு நீ கதவை திறந்து வைக்கிறேன்னு அர்த்தம். Or the meaning is that you are opening the door for the Satan to enter. இந்த பிலேயாம் போகும்போது பாலாக் ராஜா கூப்பிட்டு, இந்த பெண்களோட பையங்களை அப்படியே மிக்ஸ் பண்ண விடுங்க, உங்க ஜாதி பெண்களை விட எல்லாம் கிளியர் ஆயிடு, நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு போனான். அதே மாதிரி ஒரு கெட்டுகெதர் வந்துச்சு, எல்லாரும் விழுந்துட்டான். And Balaam is asking to Balak, and you ask all the men in your city, on the nation, to mingle with the girls in the city, and they did so, and there was a great spoil for them. என்னாகமும் 25:1-2. 25, first and second verse of Numbers. இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொண்டார்கள். இங்கதான் முதல் விழுகை தொடங்குகிறது. And here the first falling happened. எப்ப நம்முடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை கெடுக்கிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா பிசாசு சங்கார புசல் போல உள்ள வந்துருவான். When we corrupt this our life of separation as a destroyer, a Satan will enter. உன்னுடைய சொந்தம், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய சூழ்நிலை, எந்த சூழ்நிலையிலும் நீ ஜாதிகளோடு கலக்க கூடாது. Your relatives, your friends and in any kind of situation you should not mingle with the gentiles or people. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டாயோ நீ தேவாலயம். When you are anointed, when you are saved, you are the temple of God. அதுக்கு பிறகு விக்கிரகங்களோடு உனக்கு என்ன கிடையாது? பங்கு கிடையாது. And you not have any portion with idols. நல்லா புரிஞ்சுக்கணும். You have to understand well. எப்பொழுது நீ ரட்சிக்கப்பட்டாயோ நீ ஒரு வெளிச்சம். When you are saved, you are light. நீ ஒரு ஒளி. You are light. அப்ப உனக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. And there is no relation with the darkness and light. அதுக்கு பிறகு நீ வந்து எங்க அக்கா பையன், எங்க அக்கா பொண்ணு, எங்க மாமா பொண்ணு, எங்க பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு நீ மாட்டி பையன் மாட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு உங்க சொந்தங்கள் பெற்றோர்கள் இப்படி எல்லாம் நீங்க கை கொடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீ பெரிய ஒரு டோரை யாருக்கு திறந்து வச்சிடற? பிசாசுக்கு திறந்து வச்சிடற. அதுக்கு பிறகு வந்துகிட்டு பாஸ்டர், பிரதர், ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போடுங்க, எங்க வீட்டுல ஏரியா பிரேயர் வைங்க, ஒன்னும் வேலை செய்யாது. If you see so that you are having any relationship with the relatives and you are opening the door for the Satan to enter inside, after that you should not ask or seek for the prayer from us. இங்க அப்படி தான் நடந்தது. And what does that what happened here? இந்த ஜனங்கள் தவறு செய்ய ஆரம்பித்தார்கள். And this people started to commit a wrong thing. இந்த இடத்துல தான் பினகாஸ் யாருன்னு இன்ட்ரோ듀ஸ் ஆகறான். And here the Phinehas was introduced. அது வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்? How he was till then? பலி செலுத்துறது. And he was making sacrifices. ரத்தம் தெளிக்கிறது. And sprinkling blood. தோல் உரிக்கிறது. And this was தோல் உரிக்கிறது. Flaying. இப்படி தான் அவன் செஞ்சிட்டு இருந்தான். And this is what he is meditating. ஆனா இப்போ என்ன நடந்துச்சு? And what had happened there? இங்கே ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை ஜனங்கள் கெடுத்தபடினால. And the people have corrupted the life of separation. ஜனங்களுக்குள்ள வாதை வந்துருச்சு. And there was a great plague among the people. 9th verse. 9th verse.
அந்த வாதியால் செத்தவர்கள் 24,000 பேர். சாவு வந்துருச்சு. And then was death happened to them. ஒரு வியாதி மட்டுமல்ல, அந்த வாதியினால 24,000 பேர் செத்தாங்க. Not only the plague or sickness happened there, and because of the plague, 24,000 were dead. படபடபடபடபடன் ஜனங்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. And immediately and suddenly many people were dead. பிசாசுக்கு கதவ தரந்து விட்டுட்டேனா, உள்ள ஒரு செக்கண்டில் எல்லாத்தையும் அடிச்சு ஒன்னுலமாக்கிடுவா. If you open the doors for the Satan, he will come and beat up and he will spoil immediately. இதை நீங்க யோபுனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். And we can see this in the life of Job. பெர்மிட்டு கடச்ச உடனே அந்த வீட்ல பத்து பிள்ளைங்க இருக்காங்கன்னு ஒரு காத்த அனிப்பி அந்த வீட்டை நிஞ்சிட்டான். உடச்சு, ஒரே டைம் வீடு உடஞ்சிருச்சு, பத்து பிள்ளைகளும் காலி. When he received the permission, immediately all the doors were broken because of the wind was blown and all the 10 children's daughters were immediately spoiled. சான்ஸ் கடச்ச உடனே மொத்த ஆடுகளையும் தள்ளிட்டு போயிட்டான், கழுதையை தள்ளிட்டு போயிட்டான், எருதுகளை தள்ளிட்டு போயிட்டான், ஒட்டகங்களை தள்ளிட்டான். கொஞ்ச நேரத்தில் அவனை வந்து மைனஸ்ல கொண்டு நிப்பாடிதான். And immediately when he received the chance, he was able to destroy all the oxen and flock cows and flocks and the camels. இங்கே வேசித்தனத்தினால் 24,000 பேர் வாதையினால் செத்தார். And because of the fornication spirit, 24,000 were dead. இந்த நேரத்துல At this time ஜனங்கள் அழுதுகிட்டு இருக்காங்க, ஐயோ செத்துப்பிட்டாங்களே, நாங்க என்ன பண்ணுவோம், இப்படி தப்பு நடந்துருச்சேன்னு எல்லாம் அழுதுகிட்டு இருக்கும் போது People were committing, because of committing the sins, people were weeping at the time of weeping. அந்த சைடு வழியா ஒரு பையன் ஒரு பொண்ணை கூட்டு போயிட்டே இருக்கான். At the other part of the side, a boy was keeping a girl and was going. அதைத்தான் நீங்க ஆறாம் வசனத்துல நீங்க படிச்சிருக்க, படி படிச்சு பார்க்கலாம். And this is thing we can read, it's at the 6th verse. ஒரு மீதியானிய ஸ்திரியை ஒருவன் அழைத்து கொண்டு போனான். A man was calling a Midianite's woman. எப்படி இருக்கும்? How it will be? ஜனங்கள்லாம் இப்படி இவ்வளவு பிரச்சனை ஆயிச்சே, தோல்வி ஆயிருச்சேன்னு சொல்லி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கும்போது The people were crying and because of the failure. இங்க என்ன நடந்துச்சு? What happened here? அவன் ஒரு வாலிபன் போய் ஒரு பெண்ணை கூட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போய் பாவம் செய்றது கூட்டி போயிட்டான். A young boy calling a woman to make a sin, he was calling her. ஜனங்கள் நின்னுட்டு இருக்கும்போது பினகாஸ் பார்த்தான். While people were standing, Phinehas looked at it. ஒரு ஈட்டியை தூக்குனான். And he took a javelin. நேரா போனான். And was straightly going towards him. ஸ்ட்ரைட் அந்த வீட்டுக்குள்ள போனான். He was entered into the home. ரெண்டு வரையும் சேர்த்து ஒரே குத்துல குத்தி கொண்டுட்டான். And within a single pierce, he killed both one. இவன் குத்தி கொன்ன உடனே வாதை நிறுத்தப்பட்டது. When he killed them, immediately plague was stopped. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. How it will be seen? குத்துண்ட மீதியானிய ஸ்திரியின் பெயர் கஸ்பி. And the Midianite woman who was pierced is called as a Kaspi. பதினஞ்சாவது வசனம் அதை சொல்லுகிறது. The 15th verse is mentioning this. பதினாலாவது வசனம் சொல்லுகிறது, குத்துண்ட இஸ்ரவேல் மணியனுடைய அந்த பிரபுனுடைய பெயர் சிம்ரி. And Zimri is the man who was called as Israel. சிம்ரின் சொன்னா இனிமைன்னு அர்த்தம். இனிமை. When we tell about Zimri, it is a pleasant. இன்னைக்கு இல்லாவிட்டா இன்பம்னு எடுத்துக்காங்க. What we can take is a joy or pleasant. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் உலக சிற்றின்பத்தை தேடி ஓடுறாங்க. And many people are looking after the pleasures of the world. அதுக்கு என்ன சரியான அர்த்தம்? சிம்ரிக்கு மியூசிக் சம்பந்தப்பட்டதான இன்பம், இசை. இசை சம்பந்தப்பட்டதான இனிமை. When we tell about the Zimri, the perfect meaning is the pleasure or pleasure of the concerning the musical. இன்னைக்கு வந்து உலகத்துல மியூசிக் வந்து ஒரு இளைய சமுதாயத்தை கெடுக்கிற ஒரு வல்லமையான ஒரு சக்தி உள்ளது. And music is a strong power, is able to distract or spoil the youngsters. அது ஒரு மாதிரி அடிச்ச உடனே இவன் தானாவே என்ன செய்வான், ஒன்னு கையாடும், காலாடும், ஏதாவது ஒன்னு ஆடும். When they start playing such music, either the hands will be shaken or the legs will be shaken. ஏனா சில மியூசிக் எல்லாம் பிசாசே ப்ளே பண்ணுது. In some of the music instruments, even Satan is playing it. ஏனென்றால் இசை வந்து தேவதூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாரம். Music is the gift given to the angels of God. அந்த மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்கிற தேவதூதன் தான் கீழே விழுந்தா. And the one who was playing the music, he was fallen. புரியுதா நான் சொல்றது? மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்ததான தேவதூதன் தான் என்ன செஞ்சது, விழுந்து போன தூதனாக மாறினான். Angel of the God who was playing the music, he became the fallen angel. அதனாலதான் காயினுடைய சந்ததியில போய் மியூசிக் சேர்ந்துச்சு. And because of this, that due to the generation of Cain, this music had John separated with him. எசேக்கியேல் நீங்க பார்க்கும் பொழுது, when we look unto Ezekiel 28th அதிகாரத்துல பார்க்கும் போது, when we look unto 28th chapter, அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? 13th வசனம், 13th verse. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னில் ஆயத்தப்பட்டிருந்தது. இது வந்து
கேருப பத்தி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. And this is the word which is mentioned about cherub. கேருப்ல ஒரு கூட்டம் கீழ விழுந்தது. And one group of cherub was fallen. அதுக்கு பின்னால உள்ள வசனங்களை நீங்க வீட்ல போய் படிச்சீங்கனா அவங்க விழுந்துட்டான்னு தெரியும். When you read about the following verse, you are able to understand it. இந்த விழுந்து போன மியூசிக் சம்பந்தப்பட்டதான தூதன்தா காயினுக்குள்ள உள்ள வர்றான், காயின் சந்ததிக்குள்ள வர்றான். And this fallen cherub are a group of people, or this concerning the music instrument, and they are coming into inside the Cain generation. ஆதியாகமம் 4:21. 4:21 of Genesis. அவன் சகோதரனே யூபால், அவன் கின்னரக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். இதனால தான் இந்த மியூசிக்ல பிசாஸ் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கறான். Because of this, Satan is making full control over it. அந்த அடி அடிச்ச உடனே ஆடாதவன் எல்லாம் ஆடுவான். When the music was beaten or played up, even those who was not shaken will be moved. இவன் ஆடுறானா இல்லையோ பிசாசு ஆடுது, அழகா ஆடுது. நீங்க இப்போ ஒரு மாதிரி அடிங்க, இங்க பிசாசு பிடிச்சாலும் ஆடி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. Even he dance or not, but Satan inside them will start dancing. சிம்ரி, Zimri, அவன் ஒரு சிற்றின்ப பிரியன். And he is the one who is the filler of the pleasures. ஒரு தேவனுடைய பிள்ளை சிற்றின்ப பிரியனாய் மாறும் பொழுது நாம் தான் அநேக தோல்விகளுக்கு காரணம். And we become the reason for the failures, one who was entangled in the pleasures. இதை குறித்து நாம் 2 பேதுருல வாசிக்கும் பொழுது, When we look about this in 2 Peter, 2 பேதுரு 2 அதிகாரம் 13 வசனம், 2:13 of 2 Peter. இவர்கள் ஒரு நாள் வாழ்வே இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். இவங்க எப்படிப்பட்டவங்க? ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணக்கூடியவர்கள். And they are the one counting the day as a reward as a pleasure. இவர்கள் விருந்து உண்கையில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். And when they have feast and they are living with pleasure. இப்போ எண்ணாகமம் 25:2 வந்தீங்கன்னா அவர்கள் விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். And when we come to Numbers chapter 25:2, the people were called for the sacrifice of God. அதனாலதான் பெண்டிகாஸ்ட்ல அந்த கெட் டுகெதர்லாம் கிடையாதுங்க. So we are not having any get together festival in Pentecost. ஏதாவது பிரேயர்னா கெட் டுகெதர் வச்சுக்கலாம். When we have prayer, we can have some get together. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, சொந்தக்காரங்க வந்தாங்க, காலேஜ் பையங்க வந்தாங்க, கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் வந்துச்சுங்க, அப்படி இப்படின்னு போய் கெட் டுகெதர் வச்சு கடைசியில விழுந்து போனதுதான் சரித்திரம் ஜாஸ்தியாக இருக்கு. So there are many histories mentioning that because of the fallen happened, because of get together, because friends of college met with them. இங்க அதுதான் நடந்தது. And this was happened because of it. இந்த சிம்ரி போய் கஸ்பின் ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு வந்தான். And Zimri was catching a woman called Kasbi. Kasbin sona thavarun artham. When we tell Hasbi, it is a meaning as a fault or wrong. இன்பமும் தவறும் இணையும் பொழுது அது தவறான இன்பமாக மாறிவிடுகிறது. When the pleasure and false get joined together, it become a wrong, it's wrong sense. இங்க என்ன நடந்துச்சு? And what happened here? இந்த இடத்துல தான் இவன் போய் அவங்களை குத்தி கொன்னுட்டான். And at this place he pierced him and make them die. நாம இப்ப சப்ஜெக்ட் வருவோம். Now we'll, let us come to the subject. இந்த பினகாஸ் செய்த காரியங்கள் என்ன? And what was the thing done by Phinehas? இவன் முதலாவது போய் அந்த பெண்ணையும் அந்த பையனையும் குத்தி கொன்னா இல்லையா? அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. And he first entered inside them and appears both, and because of that plague was stopped. அப்படி தான் பைபிள் சொல்லுகிறது. And that's what the Bible say. நீங்க முதல்ல வாசித்த 25:8 கடைசி பகுதியை வாசிங்க. 25:8 of last part. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. வாதை நிறுத்தினான். And the plague was stopped. ஒரு தேவனுடைய பிள்ளை உங்க குடும்பத்தில் இருக்கிற வியாதி வாதை பிரச்சனையை நிறுத்தணும். And the children of God in your family must stop the plagues and problems and curses in your family. அதான் முக்கியம். And that was very important. இதை குறித்து நீங்க இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது, When we look this in a different aspect, 106 சங்கீதம் 30 வசனத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. And this was written 106 chapter Psalms 30th verse. அப்பொழுது பிணேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. இங்க அந்த பாவத்தை அழித்ததை பைபிள் சொல்லுகிறது நியாயம் செய்தான். And destroying the sin, the Bible is telling he had made a judgment. ஒரு விசுவாசி பாவத்தை எதிர்த்து போராடுவது நியாயம் செய்வதை காண்பிக்கிறது. When the believer is striving hard against or opposing the sin, it shows his judgment. நீங்க ஒரு தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். You may be a father, a mother, or a son or children. உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி இருக்கிற வாதையை உங்களால நிறுத்த முடியுதா? Are you able to stop the plague which is opposing your family? இந்த பினகாஸ் அவன் வாதையை நிறுத்தக்கூடியவன். Phinehas was the one who was able to stop or stay the plague. உன் குடும்பத்துல போராடி கொண்டிருக்கிற வல்லமையை நிறுத்த நீ கர்த்தருக்காக ஒன்றை செய்ய வேண்டும். You have to do certain things for the Lord for the plague to be stopped in your family. இதை இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது, When we see in a different aspect, பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? எண்ணாகமம் 25:11 இவன் தேவனுடைய உக்கிரத்தை திருப்பினான், நிறுத்தினான். And 25:11 of Numbers is saying that he have consumed the jealousy of God. ஏனென்றால் நம்ம மேல் அறிஞ்சோ அறியாமலோ பல நியாய தீர்ப்புகள் இருக்கிறது. Knowingly or unknowingly, many judgment was placed upon us. உங்க தகப்பன் மூலமோ, தாய் மூலமோ, பிள்ளைகள் மூலமோ
நம்முடைய செயல்கள் மூலமோ சில நியாயத்தீர்ப்புகள் நம்ம மேல நிக்கலாம். And some of the judgment may stand upon us because of the father or mother or children. ஒரு ஊழியக்காரன் இல்லாட்ட ஒரு விசுவாசி ஒரு தகப்பன் என்ன செய்யணும்? அந்த தேவனுடைய கோபத்தை அந்த நியாயத்தீர்ப்பை நிறுத்தணும். A servant of God or a father, what you have to do? They have to stop the judgment upon us. ஆண்டவரே மன்னியோ, என் புருஷனை மன்னியோ, என் பிள்ளைகளை மன்னியும், என் மனைவியை மன்னிக்கணும். அப்படி ஜெபிக்காம நம்ம இப்ப எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே என் புருஷனை சந்தியும், கைய கால ஓடிச்சிடும், இப்படி ஜெபிச்சா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? And these days we are praying that I have to wake up the hands and legs of my husband. You have to pray, make my husband to forgive. என்னாகமம் 25:11. 25:11 of Numbers. நெரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுனா அதை ஒருத்தன் போய் நிறுத்தணும். When the judgment of God comes, we have to stop immediately. இப்ப தகப்பன் ஒரு பிள்ளை அடிக்கிறான்னா அம்மா என்ன செய்வாங்க? If the father is beating a son, what the mother will do? என்ன செய்வாங்க? அடிக்காதீங்கன்னு குறுக்க போவாங்க. இல்ல இவங்க எல்லாம் போட்டு கொடுத்திருந்தாங்கன்னு என்ன செய்வாங்க? அடி சாவிட்டு சா அப்படின்னு சொல்லுவோம். And they will tell, do not beat her if they have given this mistake, and they ask them to beat. எப்படி? தகப்பனுடைய உக்கரத்தை, தேவனுடைய உக்கரத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை போய் தடுத்து நிறுத்தணும். வேண்டாம் ஆண்டவரே, ஒரு தினம் அப்படிதான் மோசே செஞ்சா. Indignation of the father should be converted by the son of the God. ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னாரு, நீ விலகி வா, இந்த ஜனத்தை எல்லாம் நிஞ்சிடற, ஒரே நிமிஷத்துல அதம் பண்ணிடுறேன்னு. At one place God is instructing him, you come away, I will destroy the people. மோசே என்ன சொன்னா தெரியுமா? What the Moses replied? யாம் பேரை வேணா நினைச்சீங்க, கிறுக்கி போடுங்க. Blot my name even. நீங்க இவங்கள கானானுக்கு கொண்டு போறேன்னு சொல்லி எகிப்துல இருந்து அற்புதம் செஞ்சு கொண்டு வந்தீங்க, இப்ப நடு ரோட்ல எல்லாரையும் அழிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய பலத்த நாமத்துக்கு, மகிமையான நாமத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு தேவன்ட்ட கேக்குறான். And he was asking to the God, and you have brought the people of Israel from the Egypt by doing many miracles, and if you are making the people destroying the way, and what will be you? Let tell for the glorious name. தேவனுடைய உக்கரத்தை நாம் திருப்ப வேண்டும். And we have to change the violence of God. அப்படின்னா சரியான அர்த்தம் என்ன? What was the right meaning for it? 106ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்துல மோசே தேவனுடைய உக்கரத்தை திருப்பினான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. In 106:23 verse we are able to see he was able to turn away the violence of God. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். பைபிள்ல நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா திறப்பின் வாசல நின்ன ஒரே ஆள் யார்தான் மோசே, ஒரு ஆள் தான். In the Bible we are able to see only one person who was standing in the gap of breach is Moses. அப்ப திறப்பின் வாசல்ல நின்னதுனால தான் அந்த ஜனத்தின் உக்க அந்த ஜனத்துக்கு மேல நியாயத்தீர்ப்பு வராம உக்கரத்தை வந்துஞ்சானா திருப்பிட்டான். He stood before the breach or gap of the Lord, so he was able to turn away the wrath or violence of the people. இவன் நின்ன உடனே கர்த்தர் சொன்னாரு, சரி நான் ஜனத்தை அழிக்க மாட்டேன், விடுன்ட்டார். When he stood, immediately God replied, I will not destroy the people. நீங்க அப்படி யாராவது நிக்கிறீங்களா? Or the people are standing like this. உன்னுடைய வீடு ஒரு திறப்பின் வாசலாய் மாற வேண்டும். Let your home be changed as a standing in gap. உன்னுடைய படுக்கை அறை ஒரு ஜெப அறையாய் திறப்பின் வாசலாய் மாற வேண்டும். And your house, your living room should be changed as a prayer home. உன்னுடைய ஜெப நேரங்கள் தேவனுடைய உக்கரத்தை திருப்ப கூடியதாய் அமைய வேண்டும். All your prayer time should be able to change as a violence of fire. ஒன்று, அவன் பாவத்தை எதிர்த்து போராடினான். One, he was striving hard with the sin. இரண்டாவது, வாதையை நிறுத்தினான். He was stopping the plague. மூன்றாவது, தேவனுடைய உக்கரத்தை திருப்பினான். Thirdly, he was turning away the wrath. நானாவது, Fourthly, என்னாகும் 25:13 பார்க்கும் பொழுது, When we look into Numbers chapter 23 verse 14, அவன் பக்தி அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தான். And he was able to show the zealous of his God. பக்தி, பயபக்தி, பக்தி விருத்தி, தேவபக்தி, இன்னும் சொல்ல போனா பக்தி வைராக்கியம் லாஸ்ட். Godliness or the zeal of God or godly nature, and these are the things that last is zeal of God. பக்தி வளர்ச்சி அடைஞ்சு எங்க போய் நிக்கும்? வைராக்கியமா மாறிடும். And godliness is step by step is changing into zealous of God. நம்ம எல்லாரும் எத்தனை பேர் பக்தி வைராக்கியமா இருக்கிறோம்? And how many are found as a zeal for God? நமக்குள்ள எத்தனை பேருக்கு பக்தி வைராக்கியம் இருக்கு? How many of the have a zeal of godliness? எழுதி வச்சுக்கங்க. Write in your note. பக்தி வைராக்கியம் உள்ளவன் மட்டும்தான் தன்னை சுத்திரிச்சுக்கிட்டே இருப்பான். And those who are having the zeal of God will keep sanctifying. பக்தி வைராக்கியம் இல்லாதவனுக்கு சுத்திரிப்பே வராது. If he is not having the zeal of God, he will not get the sanctification. திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. பக்தி வைராக்கியம் உள்ளவன் எப்பொழுதும் தன்னை சுத்திரிச்சுக்கிட்டே இருப்பான். And one who is having the zeal of God will keep sanctifying. சுத்திரிப்புனா எப்படி? What is the meaning of sanctification? வைராக்கியமா செய்வான். And we will do with zealous. பிடிச்சு அதுலயே நிப்பான்.
And if he is holy, he will stand in that. யோவானின் சுவிசேஷம்ல நாம் பார்க்கும்பொழுது, When we look into the Gospel of St. John, அங்கே ஏசு கிருஸ்து தன்னுடைய பக்தி வைராக்கியத்தைக் காண்பித்தார். And Jesus was showing his zealous. என் பிதாவின் வீட்டைக் குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று ஏசு பேச ஆரம்பித்தார். And Jesus was starting to speak and concerning my father's house, the zealousness, and it consumed me. 2 Corinthians 17:17. யோவான் 2:17. அப்பொழுது உம்முடைய வீட்டைக் குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இந்த பக்தி வைராக்கியம் வந்தபொழுது அவர் சாட்டை உண்டு பண்ணிட்டு ஆலயத்தில் இறங்கிட்டார். And when he got the zeal of in him, he was taking the wipe and he was able to beat in the temple. அது 15 வசனத்தில் நீங்க பார்க்கலாம். And this we can see in the 15th verse. உள்ள இறங்கி வந்த உடனே, When he was departed immediately, அன்னைக்கு தான் ஆலயத்தில் ஒரு பெரிய சுத்திரிப்பு உண்டான. And there was a great sanctification took place in the temple. காசுக்கடக்கார உள்ள உட்கார்ந்திருந்தான். And many money makers were sitting inside. அடுத்து புறா விக்கிறவன் உட்கார்ந்திருந்தான். And one who was selling the doves were sitting. அடுத்து ஆடு மாடு விக்கிறவன் உட்கார்ந்திருந்தான். And one who was selling ox and sheep were sitting. இயேசு இத பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. Jesus looking at them were amazed. என் வீட நீங்க எப்படி பண்ணிட்டீங்க? என் வீட என்ன இப்படி பண்ணிட்டீங்க? And what you made my home or temple? அடிச்சு உடைச்சு தூக்கி எறிஞ்சு கவுத்திட்டார். And he was beating and he was overthrowing everything. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. சரியான பக்தி வைராக்கியம் உள்ளவன் தன்னை சுத்திரித்துக் கொண்டே இருப்பான். One who is having a zeal of God, he will keep sanctifying. மத்தவனை சுத்திரிக்கிறதல்ல. And is not sanctifying others. மத்தவனை சவுக்கில் அடிக்கிறதல்ல. It is not beating others. உன்னை நீயே தண்டிக்கிறது. You have to punish yourself. நம்மை நாமே நிதானி தெரிந்தால் நியாயம் தீர்க்க படம். If you examine ourselves, we will not be judged. நீ உன்னை நீயே சரிபடுத்தணும். You have to right yourself. உன்னை சுத்திரிக்கணும். You have to sanctify yourself. உனக்குள்ளே ஒரு வைராக்கியம் உண்டாகணும். And there should be zealousness inside you. பாவத்தை எதிர்க்கிற விஷயத்தில். And in opposing the sin. பரிசுத்தமா ஜீவிக்கிற விஷயத்தில. In living the life of holiness. உபவாசம் எடுக்கிற விஷயத்தில. In fasting. ஜெபிக்கிற விஷயத்தில. In time of praying. தேவ சமூகத்துக்கு போற விஷயத்தில. Coming to the presence of God. அதிகாலையில எழும்புற விஷயத்தில. Getting up early in the morning. உன்னை இன்னொருத்த வச்சிட்டு தள்ளிட்டே இருக்க கூடாது. எழும்பு, உட்காரு, ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு, கண்ணை மூடு. இப்படியே தள்ளிட்டு இருந்தா அதுல என்ன பிரயோஜனம்? If someone is pushing you to pray and stand on nails, what is the use of it? நீயா எழும்பணும். You must stand yourself. நீயா உன் வீட திறப்பின் வாசலா மாத்தணும். And you have to make your home as such a guest standing in that. நீயே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. நீ மத்தவனை பார்க்க கூடாது. You should not look unto others. நீங்க வேணா படிச்சு பாருங்க. And you read and see. அங்க மோசே இருந்தான். Moses was there. அங்க ஆரோன் இருந்தான். Aaron was there. அங்க எலியாசர் இருந்தான். And Eleazar was there. இன்ன ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. Many thousands of people were found. அவங்க எல்லாம் அப்படியே நின்னுக்கிட்டு ஐயோ எல்லாம் செத்துக்கிட்டே இருக்காங்களே செத்துக்கிட்டே இருக்காங்களே இந்த பாட்டு தான் பாடிட்டு இருந்தான். And they were singing the song Everyone is dying. இவன் ஒருத்தன் எதை எடுத்தான்? ஏடிய தூக்குனா. And who was the one? He was the one who was taking the javelin. யாரு எழும்பணும் இல்ல, நீ எழும்பு. No one have to rise up, you have to rise up. நீ ஒராள் சரியாகு, எல்லாமே சரியாகும். If you correct yourself, anybody will be set right. ஒரு இயேசு தான் இந்த முழு உலகத்துக்கு ரட்சிப்பாய் மாறினார். A single Jesus become a savior of this world. இயேசு சொல்றா, நான் வந்தேன் ஒருவனும் இல்ல என்று ஆச்சரியப்பட்டேன். நான் அப்படி எல்லாம் நான் என்ன செஞ்சேன்? ஒரே ஆளா ஆலய மிதித்தேன். And what Jesus said, then I was exclaimed, I was amazed, but none was found there, and I was the single person was bringing the temple. யாரு வந்தாலும் வராட்டாலும் நீ ஈட்டி எடு, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா நில்லு. 4 மணிக்கோ 3 மணிக்கோ 2 மணிக்கோ ராத்திரியிலே முதற் சாமத்தில் எழுந்து உன் கைகளை ஏறெடு. மூச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளுடைய பிராணனுக்காக உன் கைகளை ஏறெடு. உன் கண்ணின் கருப்பு வெளியே சும்மா இருக்க ஒட்டாதே. Even others were standing or not, you have to stand with zeal, and you have to get up with zeal, and you have to stand in the gap in the presence of God. You have to pray with tears, and you have to stand in the first watch of the night. நாம என்ன நினைக்கிறோம்? And what we are thinking? எல்லாரும் எழும்பிட்டாங்களா இல்லையா? சோத்ர சோத்ரன்னு கண்ணு மூடிக்கோண்டா. If all are sleeping and if no one was sleeping, and we are closing our eyes and sleep. அப்படி அல்ல. It is not like that. உனக்குள்ள ஒரு விதை இருக்கு, நித்திய ஜீவனுடைய விதை. And there is a seed of eternal life inside you. அது உனக்குள்ள வளரணும். It should grow in you. உனக்குள்ள துளிர் விடணும். It should sprout in you. உனக்குள்ள அது பூக்கணும். It should flourish in you. உனக்குள்ள அது காய்க்கணும். And it should fruit in you. உனக்குள்ள அது கனியாய் மாறணும். And it should become fruits inside you. இந்த இடத்துல பாருங்க, இயேசு தனியா நின்னு தான் அந்த வேலையை செஞ்சாரு. And he is standing, as Jesus was standing, as a fruit was doing his work. இந்த இடத்துல பினகாஸ் தைரியமா நின்னான். And Phinehas was standing with confidence here. அதுக்கு தான் நமக்கு அபிஷேகம். So we are have received an anointing. நாம என்ன நினைக்கிறோம்? பரலோகத்துக்கு போறதுக்கு தான் நமக்கு அபிஷேகம் கிடைக்கும். அது கரெக்ட். ஆனா அதே நேரத்துல அபிஷேகத்தினால நீ பக்தி வைராக்கியமா நிக்கணும். And what we are thinking, only to go to the heaven we have received the anointing, we have to stand for zeal. That's the reason of anointing. இன்னைக்கு अनेகர் அபிஷேகம் சும்மா கை தட்டி அபிஷேகம் அன்னிய பாஷை பேசுறதுக்கு நினைச்சிட்டு இருக்கான். Many are thinking that filling an anointing means we have to speaking in unknown tongues. அதெல்லாம் கரெக்ட். That is correct. ஆனா அபிஷேகத்தினுடைய இன்னொரு காரணம், நீ பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் மாறணும். The reason for the anointing is you must become a person of zealous. யெகூவுக்கு ஒரு அபிஷேகம் கிடைத்தது. There was a anointing for Jehu. அந்த அபிஷேகம் கிடைச்ச உடனே, when he received the anointing, வெளியே வந்து ரதத்தில் ஏறிட்டான். Was coming out and was riding in the chariot. எதிரே எல்லாரும் வந்து சமாதானமா சமாதானமா இவன் சொல்றான், பாவத்தோட எனக்கு என்ன சமாதானம், தள்ளி போன்னு சொல்றான். And he was asking either peace peace, and he was telling that what's the relation with the sin. பாவத்தோட எனக்கு என்ன சமாதானம். And what is the peace with sin?
வேசித்தனத்தோடு எனக்கு என்ன சமாதானம்? And why I should have peace with this fornication? பில்லிசுனியத்தோடு நான் எப்படி சமாதானமா இருக்கேன்? And how I can be able to be in peace with the witchcraft? நான் வந்து பக்தி வைராக்கியத்துல வந்துட்டு இருக்கேன். I was coming with zeal. வாசிங்க, இரண்டு ராஜாக்கள் 9:22. 9:22 of Second Kings. யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவருடைய பில்லிசூனியங்களும் இத்தனை ஏராளமா இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அவன் சொல்றான், இவன் பக்தி வைராக்கியமா அபிஷேகத்துல புறப்பட்டு வர்றான், இப்ப வந்து ஒருத்தன் வந்து கேக்குறான் சமாதானமா. அவன் சொன்னான், பில்லிசூனியத்தோட எனக்கு நட சமாதானம். With the zeal and anointing he was departing and coming to the place and he was asking what is the peace with Odoms and this fornication. வேசித்தனத்தோட எனக்கு என்ன சமாதானம்? And what is the peace with Odoms? ஓடியே போய்டான். And he fled away. அது மாத்திரமல்ல, I don't only that. இந்த அபிஷேகம் அவனை எப்படி மாத்திருச்சு? And how this anointed changed him. அடுத்து ஒருத்தன் வந்தான். And next person come. அவன் இவனை பார்த்து, looking unto him. அவனை பார்த்த உடனே இவன் கேட்டான். And looking unto him he asked the question. என் கூட வரியான்னு. Will you come with me? அப்படி வரணும்னா உன் இருதயம் செம்மையா இருந்தா என் கூட வா. If your heart is upright you can come accompany me. யோனதாப் அப்படின்னு ஒருத்தன் வந்தான். And a person called Jonadab have come. யோனதாப்பை பார்த்த உடனே யெகூ கேட்டான். And looking unto Jonadab Jehu asked. யோனதாப்பே உன் இருதயம் செம்மையா இருக்கா? Are your heart upright as Jonadab? எப்படி இருக்கும்? How it will be? என் இருதயம் உன் இருதயத்தோட கரெக்டா இருக்கு. ஆனா உன் இருதயம் என் இருதயத்தோட கரெக்டா இருக்கா? Your heart is with my high heart whether my heart is right with your heart? யோனதாப் சொன்னா ஆமான். And Jonadab replied yes. உன் இருதயமும் என் இருதயமும் கரெக்டா இருந்தா வா, ஏறு, ரதத்துல ஏறுடா. If your heart and my heart is upright you can ride up in the chariot. அப்பதான் சொன்னா நீ என் கூட வந்து எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பாருன்னு சொன்னா. You come with me and look the zeal of God. ரெண்டு ராஜாக்கள் 10:15-16 மட்டும் வாசிங்க. Second Kings chapter 10 verse. நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். எப்படி? ரெண்டு ராஜாக்கள் 10:16 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. And this is a word which is mentioned Second Kings chapter 10 verse 16. என்னோடு கூட வந்து எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை நீ பாரு. Come and see with me the zeal of God. அந்த பக்தி வைராக்கியத்துல தான் யெசபேல் எல்லாம் அடிச்சு தூக்கி நொறுக்கி மிதிச்சு நொறுக்கி போட்டு போனான். And because of this zeal of God he is able to break away the Jezebel spirit. இதனால என்ன நடந்தது? And because of this what had happened? எண்ணாகம 25:13 பார்க்கும் பொழுது, When we look unto Numbers chapter 25 verse 13. அங்கே சொல்லி இருக்கிறது அவனுக்கு நித்திய ஆசா பட்டம் கிடைத்தது. And because of this he is able to receive a priestly honor mitre. எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாத்தீங்களா? And see what kind of thing was received. நம்ம எப்பொழுதே ஆசாரியர்களாய், இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், நித்திய ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும். And we should be always the everlasting priesthood as a priest who was cleansed. அது மாத்திரமல்ல, not only that. எண்ணாகம 31 பார்க்கும் பொழுது, When we look unto Numbers chapter 31. இவனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, When we look unto his deeds and works. இவன் யுத்தத்துக்கு போக கூடியவன். And he was the one going for war. இவன் ஒரு சில பொறுப்புகளை வைத்திருந்தான். And he had some responsibility. எண்ணாகம 31:6. 31:6 of Numbers. மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய இளையசாரின் குமாரன் பினேகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கையிலே பரிசுத்த தட்டுமுட்டுகளையும் தொனிக்கும் பூரிகைகளையும் கொடுத்து அனுப்பினான். இப்போ ஒரு யுத்தம் தொடங்குது. A battle was started. இப்போ யுத்தம் கிளம்பும் போது, When they were starting for the war. அதுக்கு இப்ப முன்னால இவன் தான் ஆசாரியனா நிக்கிறான். He was standing as a priest before them. அப்ப மோசே அவனை அனுப்பும்போது என்ன சொல்றான்? When Moses was sending, what did he say? அவன் கையில பரிசுத்த தட்டுமுட்டுகளை கொடுத்தான். And they was receiving or they were rendering a holy instruments in his hands. தொனிக்கும் பூரிகைகளை கொடுத்து அனுப்பினான். And he was giving him trumpets to blow. நல்லா புரிஞ்சுக்கங்க. You can understand well. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் யுத்தம் பண்ணக்கூடியவனாக இருக்கணும். கர்த்தருடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணணும், ஜெபிக்க கூடியவனாக இருக்கணும். A people of God must always ready for war or stand in battle to pray for the people. நம்முடைய prayer life தான் நமக்கு மகிமையை கொடுக்கும். Our prayer life will bring glory to us. நீங்க எவ்வளவு டைம் கிடைக்குதோ அவ்வளவு ஜெபிங்க. And if you have time you must pray in those times. ஜெபத்துல மட்டும் உங்களுக்கு போர் அடிக்கவே கூடாது. And you should never tired or get bored in prayer time. மற்ற எதுலனாலும் உங்களுக்கு போர் அடிக்கலாம், எதுல போர் அடிக்க கூடாது? ஜபத்துல போர் அடிச்சிருச்சு நீ தொலைஞ்சேன்னு அர்த்தம். If you are getting bored in prayer you are spoiled or corrupted. நீ தனியா ஜெபிச்சேன்னா ஜபத்துல போர் அடிச்சிரும், ஆவியானவர் உள்ள வரணும். If you are praying alone you will be bored when spirit of God must come inside you. அவர் வரும் பொழுது வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சுடுவார். When he is coming inside you he is praying with many kind of supplication. இல்லன்னு சொன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாட்சு, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீ உனக்கு வாட்ச பார்த்தே அந்த வாட்ச் ஓடாத மாதிரி வாட்ச் மேல உனக்கு கோவம் வந்துடும். If you are not praying you will be bored and you have to look at the time once. ஆனா ஆவியானவர் உள்ள வந்துட்டா உன் கண்ணையே திறக்க மாட்டான். வாட்ச், சாப்பாடு, குடிக்கிறது எல்லாத்தையும் மறந்துடுவ நீ. When the spirit of God is coming inside you you will forget everything.
அப்படி பிரேயர் பண்ணிருக்கீங்களா யாராவது? Have you prayed like that? டைம் போனது தெரியாம? Without the passing of time? ஆமா, ஜெபிச்சோம். நாங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால நாங்க அப்படி தான் இருந்தோம். Before 30 years I found like that, I prayed like that. ஏன் உன்னால மெயின்டெய்ன் பண்ண முடியலன்னு கேக்குறாங்க. Why you are not able to maintain that standard? அங்க தான் நம்ம தவறு விடுறோம். There we are making a fault. இங்க பாருங்க, அவன் யுத்தத்துக்கு போனான். Here he was going for a war. நான் போக மாட்டேன்லாம் சொல்லல. He did not say I will not go. யுத்த நேரத்தில் யுத்தத்துக்கு போகலனா உன் வாழ்க்கையில நீ தோல்வியை சந்திப்பாய். At the time of war, if you are not going, you will meet failures. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போற ஒரு காலன்னு ஒரு காலம் இருந்துச்சு. And there was a time period where the kings have to go for war. அந்த நேரத்துல யுத்தத்துக்கு யாரு போகல? At that time who did not go for war? தாவீது போகல. David did not go. அதனால அவனுடைய வாழ்க்கையில முதல் அடி வாங்குனது அங்க தான் வாங்குன. And because of that he was receiving the first beating in his life. வாசிங்க, 2 சாமுவேல் 10:1. 11 அதிகாரம் முதலாம் வசனம். 11:1. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். எப்படி நிலவரத்தை பாத்தீங்களா? See the condition. அவனுடைய 2 சாமுவேல் 11:1 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. And these word women's in 2 Samuel. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போறப்படுற ஒரு காலம் இருக்கு. And there is a time for the kings to go for battle. எல்லாத்தையும் அனுப்பிட்டார். ராஜா மட்டும் எங்க உட்கார்ந்துட்டாரு? வீட்டுல உட்கார்ந்து தான் வாழ்க்கையை தோல்வியை சந்திச்சான். He sent everyone, but the king was staying in the house because of that he met the failures in his life. ஜப நேரத்தை நீங்க ஜபத்துக்கு யூஸ் பண்ணலனா நிச்சயம் வீழ்ச்சி தான். If you are not using the prayer time properly, you surely you will be failed. அதனால தான் அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். And you should take care in this matter. அடுத்து இவன் கையில ஒரு பொறுப்பை கொடுத்து மோசே அனுப்புறான். And Moses was giving a responsibility in his hands and sending. பரிசுத்த தட்டுமுட்டுகள். And the holy instruments. அடுத்து தொனிக்கும் பூரிகைகள் கொடுத்து அனுப்புறான். And a trumpet to blow. இந்த தொனிக்கும் பூரிகை அடிச்சாதான் ஜனங்கள் புறப்படுவாங்க. When the trumpet was blown, the people will start. ஸ்டார்ட் யுத்தம் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்து ஒரு தோணி அடிக்கணும். And again when the battle was started again you have to make a blow. யுத்தத்தை நிப்பாட்டணும்னா ஒரு பூரி அடிக்கணும். If they want to stop the battle they must blow. ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பூரி ஊதுவாங்க. And if they are conquering there is some other blow for it. அப்ப உன்னுடைய வாயில எப்பொழுதும் ஒரு பூரிகை இருக்கணும். துதியின் சத்தம் இருக்கணும். You must always have a trumpet blowing in your mouth that is called the voice of praise. வாயில் என்ன செய்ய எக்காலத்தை வை. You son of God keep a blow trumpet in your mouth. எங்க இருக்கு அந்த வசனம்? மனுபுத்திரனே உன் வாயில் என்ன செய்ய எக்காலத்தை எப்பொழுதும் உன்னுடைய வாயில எக்காலம் இருக்கணும். You must have the trumpet in your mouth often. தேவனை துதிக்கிற அந்த எக்காலம் உன் வாயில இருந்துகிட்டே இருக்கணும். And the high praises of God should be always in your mouth. கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். The Lord's sword is my sword. வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். You have to keep telling the verses. அறிக்கை செஞ்சிக்கிட்டே இருக்கணும். You have to confess those words. அது மாத்திரமல்ல, உன் கையில பரிசுத்த தட்டுமுட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Not only that, the holy instruments were rendered in your hands. எப்ப அபிஷேகம் பெற்றியோ அப்பொழுது இருந்து உனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை தெய்வம் வச்சிட்டார். When you were anointed, the Lord kept holiness inside you. அது தீட்டுப்பட கூடாது. That should not be defiled. அது பரிசுத்த கொலச்சலாக கூடாது. And it should not profane its holiness. அந்த பரிசுத்த தட்டுமுட்டை நீ எந்த விதத்திலும் நஷ்டப்பட கூடாது. And you should not count loss for the holy instruments. அத சத்துரு தூக்கிட்டு போறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. You should not give for the Satan to take it. உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை நஷ்டப்படுத்த நீ எந்த சூழ்நிலையிலும் சான்ஸே கொடுக்க கூடாது. You should never give chances for your holy life to be destroyed or spoiled. ஏனா அதுக்கு கணக்கு கர்த்தர் கேட்பார். Because the Lord will ask you to set accounts. மோசே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எடுத்து பரிசுத்த தட்டுமுட்டை கொடுத்து அனுப்புறான் யுத்தத்துல ஜெயிக்கணும். Moses was taking the holy instruments from the sanctuary and giving them to conquer in the war. உன் கையில கொடுத்ததான பரிசுத்த தட்டுமுட்டை நீ காத்துக்கிட்டியா? Have you preserved the holy instruments rendered in your hands? விசுவாசத்தை காத்துக்கொண்டீங்களா? Have you kept the faith? பரிசுத்தத்தை காத்துக்கிட்டீங்களா? Have you kept the holiness? பிரதிஷ்டையை காத்துக்கிட்டீங்களா? Have you kept the consecration? நல்ல சுபாவங்களை காத்துக்கிட்டீங்களா? Have you kept the good natures? தேவன் கொடுத்த கிருபை தாளந்துகள் வரங்கள் வல்லமைகளை காத்துக்கொண்டீங்களா? Have you kept the gifts talents and powers of God? பாருங்க அந்த யுத்தம் அவனுக்கு பயங்கர ஜெயமா இருந்துச்சு. And that war became a great victory to him. ஜனங்க திரும்பி வராங்க. And people were returned back. ஜெயிச்சிட்டு வராங்க. They conquered and came back. ஜெயிச்சிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் பிரிச்சு என்றாங்க. And they overcome and they started to lose account. யாருக்காவது பாதிப்பு இருக்கா? Is there any affection for any people? ஒரு ஆள் கூட சாகல. And no people were dead. எப்படி ஒரு ஆளுக்கு கூட காயம் இல்ல, அப்படி ஒரு ஜெயம். And no wounds for anyone and such a victory they found. நீ தேவ சமூகத்தில் நின்னா தோல்வி வராது. If you stand in the presence of God you will never attain failure. என்னாகமம் 31 ல நாம் பார்க்கும் பொழுது, When we look into Numbers chapter 31, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? 49th வசனம். 49th verse. உமது ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையின் கீழ் இருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம், அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை. நாங்க கணக்கு போட்டு பார்த்தோம், போன மாதிரியே எல்லாரும் அப்படியே ஜீவனோடு சுகத்தோடு எங்க வந்துட்டாங்க?
ஒரு ஆள் கூட குறையல, பிடிபடல, நஷ்டமடையல, சாகல, காயமடையல. And with life and prosperity they came back, even one person were not wounded and none of us lack in them, everyone came back to the place. என்னாகமும் 31:49 இது சொல்லப்பட்டிருக்கிறது. And this was mentioned in Numbers chapter 31:49. ஆவிக்குரிய ஜீவிதில் நீ தொறு தொல்வி கூட உனக்கு வரக்கூடாது. In a spiritual life you should not attain even a single failure. பாருங்க, ஒரு மனுஷன் கூட குறையலன் சொல்லிருக்கு. Even a single man were not nothing lacked there. அவங்க வந்து அறிக்கேட்டுறாங்க. And they were confessing. அருமையான ஒரு அறிக்கை. It was a good confession. உம்மது ஊழியக்காரராகிய நாங்கள் யுத்த மனிதரை தொகை பார்த்தோம், எங்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையவில்லை. We servants of God have taken the sum of men of war and none was lack in them. அது மாத்திரமல்ல. Not only that. அதுக்கு பிறகு ஜனங்கள் கானானுக்குள்ள போயாச்சு. And as the people were reaching the Canaan. இப்ப கானானை சுதந்தரித்த பின்பு. After inheriting the Canaan. கானானுக்குள்ள ஒன்பதர கோத்திரம் போய் சேர்ந்துச்சு. And 9 tribes entered inside Canaan. யோர்தானுக்கு இந்த பக்கத்துல 2.5 கோத்திரம் சுதந்திரம் வாங்கி கொண்டது. Beyond the Jordan river and 2.5 tribes were stayed. அப்படிதான, கரெக்ட் தானா? Is it correct or not? கரெக்டா? Is it correct? யோர்தானுக்கு இந்த பக்கத்துல 2.5 கோத்திரம் அவங்க அந்த வயல்வெளிகள், தண்ணீர், புல்லு இதெல்லாம் பார்த்த உடனே கண்ணே அவங்க கானானே வேண்டான்ட்டான். And looking in, near the river bank of Jordan, looking into the fertility, the grass and water, they were prosperous looking and they don't want to go after that. யோர்தானுக்கு அந்த புறத்துல 9.5 கோத்திரம் அவங்க வாங்கிட்டாங்க. And after the Jordan river, they have 9 tribes were stayed there. இப்ப நாட்கள் போய்கிட்டு இருக்கு. And the days were passing. நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது. When the days were passing. திடீர்னு ஒரு problem. There was a problem. அது வந்து யோசுவாவின் காலம், மோசேயின் காலம் முடிஞ்சிருச்சு. And Moses period was ended up and this was the period of Joshua. இப்போ யோசுவாவின் காலத்துல இருக்கும்போது. When we are staying in the period of Joshua. இப்போ ஒரு செய்தி கிடைக்குது. And they were receiving a message. என்ன செய்தி? What was the message? Problem என்ன? What was the problem? அந்த 2.5 கோத்திரமும் சேர்ந்து தனியா பலிபீடம் கட்டிட்டாங்க. And the 2.5 tribes was gathered together and they offered made an altar. அவங்க ஒரு புதுசா ஒரு பெரிய பலிபீடம் கட்டிட்டாங்க. And they built up a new altar. அவங்க தேவனை விட்டுட்டாங்க. And they have forsaken God. அவங்க தனியா ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்றாங்க. And they are making a different holy sanctuary. ரூட்ட மாத்துறாங்க. Changing the route. அவங்க பிரமாணத்தை மீறுறாங்க. And they are transgressing the law. இது தவறு. This is wrong. உடன்படிக்கை உடைக்கறாங்க. And they are breaking the covenant. அப்படின்னு இவங்களுக்கு செய்தி வந்துருச்சு. And they have received such a message. அப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே ஜனங்களுக்கு எல்லாம் பயங்கர குழப்பம். When they are having this problem, there was a confusion among the people. உடனே என்ன பண்ணாங்க? And what they did immediately? யுத்தம் பண்ணு. And they have started for war. உடனே போய் அவங்க அவ்வளவு பேரையும் கொன்றணும். And they have to slay and kill everyone. இப்படி ஒரு தவறான காரியம் செய்ய கூடாது. And this wrong things they should not commit. அப்படி ஒரு வாய்ப்பே கொடுக்க கூடாது. You should not give such chance for them. நம்ம ஜனத்துக்குள்ள இப்படி தவறு வர கூடாது. And such big things to commit. அந்த 2.5 கோத்திரத்தை அழிச்சிரணும்னு முடிவு பண்ணா. And they have taken a determination, have destroyed 2.5 tribes. யோசுவா 22:10 அந்த பாத்து வாசிங்க. Joshua chapter 22:10. கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகருக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தானின் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். அதை கட்டினதுனால அடுத்து வாசிங்க. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தானின் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் அதை கேள்விப்பட்ட போது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும்படி சீலோவிலே கூடி. இது தவறு, 2.5 கோத்திரமும் இப்படி தப்பு பண்றான், உடனே அவனை இருக்க விட கூடாது, பிரமாணத்தை மீறறான்னு சொல்லி எல்லாம் யுத்தத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. And the 2.5 tribes are committing mistake and all the people were start like war against them. தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் உண்டாகுது. And there was a confusion among the people of God. எல்லாரும் வந்தாச்சு. All have arrived. அப்படி ஒரு கட்டம் வந்தபோது. When they have facing such situation. இப்போ இவங்க யார அனுப்புனாங்க? Who were all they? 13 ஆசாரியனாகிய எலியாசருடைய குமாரனாகிய பினகாசை அங்கே அனுப்பினார்கள். And they were sending the Phinehas, the son of Eleazar, a priest. 10 கோத்திரத்துக்குள்ள பிரபுக்களும் பினகாசும் அங்க போனாங்க. All the 10 princes of the tribe were going towards the Phinehas. அங்க போய் பினகாஸ் ஒரு பிரசங்கம் பண்ணான். And Phinehas making a preaching. ஸ்டார்ட் பண்ணி வரிசையா பேசிட்டே இருக்கான். And he was starting and was speaking continuously. எல்லாத்தையும் விசாரிச்ச போது
அவங்க சொன்னாங்க, நாங்க அப்படி ஒண்ணுமே பண்ணல. And they said, so we did not commit any such things. பலிபீடம் கட்டினது உண்மை. It is true, we have built an altar. எங்க பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு உண்டுன்னு சொல்றதுக்கு தான் நாங்க அப்படி செஞ்சமே தவிர, நாங்க பிரமாணத்தை மீறல. And we did not transgress the law, just we have to make the children to know there is a God, we have built an altar. இவன் போய் அந்த தேசத்தை பார்த்து அவங்கட்ட பேசி எல்லாத்தையும் விசாரிச்ச பிறகு பிரச்சனை இல்லங்கறத கண்டுபிடிச்சான். And he was looking to the land and there is no problem, he was identifying and came back. எப்படி இவன் மட்டும் போகலன்னா அன்னைக்கு சண்டை போட்டு எல்லாரும் செத்துருப்பான். If he was not going there, everyone should have quarreled and fight and destroyed. இவன் போனதுனால, and because he arrived there, திரும்பி வந்து நல்ல செய்தி சொன்னான். He came back and was spreading good news. வாசிங்க 32 33. 32 33. யோசுவா 22:32-33. Book of Joshua chapter 22 verse 33 and 34. ஆசாரியனாகிய எலெயாசாரின் குமாரனாகிய பினெகாசும் பிரபுக்களும் கீலேயாத் தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் விட்டு கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் திரும்பி வந்து அவர்களுக்கு மறு செய்தி சொன்னார்கள். அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்துக்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனையே ஸ்தோத்தரித்தார்கள். உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த வசனம்? Can you understand this word? எல்லாம் யுத்தத்துக்கு dress பண்ணி ரெடியா நிக்கறாங்க. And everyone is getting ready for the battle and standing. இவ்வளவு ரெடியா நிக்கும் போது, when they were ready for this, இவங்க போய் எல்லாத்தையும் clear பண்ணிட்டு வந்தாங்க. They have cleared all matter. இவங்க வந்து clear பண்ணி சொன்ன போது, after they cleared the matter, இந்த ஜனங்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போறத நிப்பாட்டி எங்க போய்டாங்க எல்லாரும் சொல்லுங்க. Stop going for the battle, what did they did? யுத்தத்துக்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. And going for the battle, they have stopped and started to praise God. மறுபடி வாசிங்க 33 33rd verse. அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றா இருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். சண்டை போடணும்னு ரெடியா இருந்த பார்ட்டிகள் எல்லாம் இவன் போய் கிளியர் பண்ணதுனால எல்லாரும் எப்படி மாறிட்டாங்க? ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மள மாதிரியால்னா சண்டை போட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறவன சண்டை போட வச்சிருவான். And the parties, those are getting ready for quarreling and fighting, they have stopped and started praising God and bless God. அப்படி ரிவர்ஸ் ஆயிடுவான். And the situation reverse. இன்னைக்கு நம்மளுடைய நிலவரம் என்ன? What was our state today? அன்னைக்கு உஷாரா எலியாசருடைய பினகாஸ் அனுப்பினாங்க. எலியாசர் பாங்கன பினகாஸ் அனுப்பினாங்க. And with diligence he was sending Elias's son Phinehas. இந்த பினகாஸ் போனபோது, when Phinehas was going, இவன் போய் அவங்களுக்கு விளக்கி சொன்னான். And he was explaining very clearly. அவங்க இவனுக்கு திருப்பி விளக்கி சொன்னாங்க. Again they have explained clearly. அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. And everyone was able to understand well. என்ன இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. There was no problem. நீங்க அப்படி யாராவது பேசுறீங்களா? Are you speaking like that? எரிஞ்சிட்டு இருக்கிற தீல எண்ணெய் ஊத்துறீங்களா தண்ணி ஊத்துறீங்களா? Are you quenching the water upon, for putting fire or water upon the burning fire? சொல்லுங்க பார்க்கலாம், தண்ணி ஊத்துறீங்களா எண்ணெய் ஊத்துறீங்களா? Are you pouring oil or water? இவன் போனதுனால தண்ணி ஊத்திட்டான். And he have gone there, so he quenched the water. இப்ப ஜனங்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகணும்னு பயங்கர வெயிட்டிங்ல நின்னுட்டு இருந்தவங்க எல்லாம் அதை விட்டுட்டு எல்லாரும் எங்க போயிட்டான்? People, those were ready to go for war, they have stopped that and started praising God. இதுதான் பினகாசுடைய ஸ்பெஷாலிட்டி. And this is the speciality of Phinehas. பிரச்சனையை அப்படியே அமுக்கி தாவ ஜனங்களை துதிக்கிற ஸ்டைல்ல கொண்டு போறது. And he will press down the problem and make the people to praise. அது மட்டுமல்ல, not only that, வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நியாயாதிபதிகள் 20:28 20:28 of Judges. அங்கேயும் அவனை பத்தி வேதம் சொல்லுகிறது. And the Bible is telling about him there. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினேகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். அந்நாட்களில் கர்த்தருடைய சந்நிதியில் நின்று கொண்டிருந்த ஒரு ஊழியன். And he was the servant standing in the presence of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு சொல்லக்கூடிய ஒரு ஊழியன் செஞ்சிட்டு இருந்தான். And he was doing the ministry, hearing the word of God and proclaiming to others. அவன்ட போய் கேக்குறாங்க, ஜனங்கள் யுத்தத்துக்கு புறப்படலாமா புறப்படலாகாதான்னு. உடனே அவன் கர்த்தர்ட்ட போய் கேக்குறான், என்ன ஆண்டவரே போனா கிடைக்குமான்னு. ஆண்டவர் சொல்றார், நீங்க போங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார். And people were questioning unto him whether he can able to go for war, and he was asking to God and replying them, you can go for war and you will conquer. கர்த்தருடைய சந்நிதியில் நிற்க கூடியவன். Phinehas is one standing in the presence of God. நீங்க எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் நின்னு பழகணும், அப்பதான் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். You must practice to stay in the presence of God, then you will receive counsel. ஆன் தேவனுடைய சந்நிதானத்தில் இல்லாத போது உண்மையில நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச வசனம், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. உண்மையில கண்ணை வைக்கணும்னா நீ எங்க இருக்கணும்? தியேட்டர்ல உட்காந்துட்டு, ஹோம் தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு, செல்லை நோண்டிக்கிட்டு, கிண்டலுக்கு அடிச்சுட்டு, தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா எப்படி கர்த்தர் உன்கிட்ட பேசுவாரு? நீ கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தா உன் மேல ஆலோசனை. When you are standing in the presence of God and you will receive the counsel of God.
இதனால உனக்கு கிடைச்ச என்ன? And what was the thing he received because of it? மூணு காரியம் உனக்கு கிடைத்தது. He attained three things. இவன் வாழ்க்கையில In his life. இவன் வேறுபாட்டின் ஜீவியதே காத்துக்கொண்டவன். He is the one preserved or kept the life of separation. ஒரு ஆசாரியன். He is the priest. வாதையை நிறுத்தினான். And he stopped the plague. உக்கரத்தை திருப்பினான். And he quenched the violence of fire. பக்தி வைராக்கியமா இருந்தான். I was so zeal for God. ஜனத்துக்காக யுத்தத்துக்கு போனான். He went for the battle for people. பரிசுத்த தட்டுமுட்டுகளை பாதுகாத்துக்கொண்டான். He preserved the holy instruments. ஒரு ஜெயத்தை பெற்றான். He received victory. ஜனங்களுடைய பிரச்சனைகளை விசாரித்தான். And he enquired the problems of the people. பிரச்சனை நேரத்தில் யுத்தத்தை நிறுத்தி ஜனங்களை ஸ்தோத்தரிக்க வைத்தான். During the problem he asked the people to put for end for the war and made them to praise. எப்பொழுதுமே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடந்தான். And he was the one walking in the counsel of God, standing in the presence of God always. சரி, இப்படி வாழ்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? If you do so, what will we get? சங்கீதம் 106:31 பார்க்கும் பொழுது, When we look unto 106 Psalms 31 verse, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. And this become a just for him. அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீ கர்த்தருக்காக ஜீவித்தேனா நீதியாக எண்ணப்பட்டதுனா கவுண்ட் அப், அங்க தேவன் உனக்கு எண்ணிக்கையை கூட்டுறாரு, நீதியின் எண்ணிக்கை கூடுகிறது. And the counting of the righteousness is increasing. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? And that was counted unto him for righteousness. உன்னுடைய நீதி கணக்கில் சேர்க்கப்படும். And your righteousness will be counted. பினகாசருடைய வாழ்க்கையில இது அவனுக்கு நீதியாக கணக்கில் சேர்ந்துருச்சு பரலோகத்தில். And this become the counting for the Phinehas in heaven. ஒன்று. That is the first thing. இரண்டாவது. Secondly. எண்ணாகமம் 25:12 பார்க்கும் பொழுது, When we look unto Numbers chapter 25 verse, அது அவனுக்கு எப்படி மாறினது? And how it was changed for him. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளை இடுகிறேன். அவன் வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாது. And there was no problem in his life. துக்கம், பிரிவினை, கலக்கம், எந்த விதமான டிவியேஷன் கிடையாது. And no problems of pain and relief and sorrows in his life. எந்த பிரச்சனையும் கிடையாது. No problem. என்ன கர்த்தர் அவனோட என்ன பண்ணிட்டாரு? சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டாரு. The Lord had made a peace of covenant of peace with him. அப்படினா அவனுக்கு கர்த்தருடைய சமாதானம் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். It means that he have received the peace of God. மூன்றாவது. Thirdly. யோசுவா 24:23. Book of Joshua chapter 24. 33வது வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into 33rd verse. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரும் மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய பினேகாசுக்கு எப்ராயீமின் மலை தேசத்தில் கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். பினேகாசுக்கு எப்ராயீம் மலை தேசத்திலே ஒரு மேடு கிடைத்திருந்தது. And there was a hill for Phinehas given in the Mount Ephraim. ஒரு மேன்மையான ஒரு இடம், ஒரு எப்ராயீம் மலை தேசத்திலே ஒரு மேடு, அது பினகாசுக்கு கிடைச்சது சுதந்திரமாக. A great or grand place was given to Phinehas as an inheritance. பரலோகத்தில் ஒரு மேன்மையான இடம் உனக்கு கிடைக்கும். And there will be a great or grand place will be given to you in heaven. நமக்கு இந்த நாட்கள்ல சுதந்திரத்துக்காக நாம் சுதந்திரவாளிகள், சுதந்திரத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். The inheritor should be the partaker of the inheritance. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நீ ஒரு பினகாஸ். You are Phinehas. நாம் ஒரு பினகாசை வாழ வேண்டும். And we have to live like a Phinehas. தைரிய தோற்றத்தை விட்டு விடாதீர்கள். You should not leave away the bold appearance. எப்பொழுதும் போல்டா நில்லுங்க. You should stand bold or confidence. Yeah. Why? யாருமே இல்ல நான் இப்படி போல்டா இருக்க முடியல. கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். No one is there how I can stand bold. God's vested inside you. யூதா கோத்திரத்து சிங்கம் உனக்குள்ள இருக்கிறார். And the lion of tribe Judah is staying inside you. நீ தைரியமா இருக்கணும். You should be bold. எந்த சூழ்நிலையில நீ பயப்பட கூடாது. You should not fear any situation. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்கிறது. How many are having this assurance? அது மட்டுமல்ல. Not only that. பாவத்தை கண்டுட்டு நீ பாட்டு கண்காம போயிட்டே இருக்காத. And looking unto sin, you should not go away with only சாதாரண ஒரு பெந்தேகோஸ்த் காரணா இருக்காத. பக்தி வைராக்கியம் உள்ள பெந்தேகோஸ்தே காரணா இரு. Don't be an ordinary Pentecost, be a zealous Pentecost. வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள். Keep the life of separation. உன் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை நிறுத்த நீ ஒரு காரணமாய் மாறு. To stop the problems and conflicts in your family, you must be a person. நியாய தீர்ப்பை திறப்பின் வாசலில் நின்று திருப்புங்கள். Stand in the gap and turn back the judgment. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுங்கள். And you have to so zeal for God. யுத்தத்தில், ஜெபத்தில் முன்னுக்கு நில்லுங்கள். You have to stand in prayer and battle. பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்கள். Keep the holiness life. பூரண வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள். And you have received the perfect victory. பிரச்சனைகளை பேசி தீர்த்து விடுங்கள். And speak up the problems and make a put an end to it. யுத்தத்தை நிறுத்தி ஜனத்தை ஸ்தோத்திரம் பண்ண கொண்டு வாருங்கள். Stop for the battle and make the people to praise God. இரவும் பகலும் கர்த்தருடைய சன்னிதியில் நிற்க கூடியவளாய் உருவாகுங்கள். And be molded as a person who is standing in the presence of God. அப்படியானால் நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் நீதியாக கணக்கில் இடப்படும். If so, all the things that you have rendered for God will be counted as righteousness for you. கர்த்தர் உன்னோடு உன் பிள்ளைகளோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவார். And the Lord will make a covenant of peace with you and your children.
எப்ராயீம் மலை தேசத்திலே கானானிலே ஒரு மேடான ஒரு இடம் உனக்கு கிடைக்கும். At Canaan and Mount Ephraim you will receive the grand and high place. பரம கானானில் உனக்கு ஒரு இடம் கிடைக்கும். And you will receive the place in heavenly Canaan. எப்ராயீம்னு சொன்னா ரெட்டிபான கனின்னு அர்த்தம். When we tell about Ephraim it is a double four fruits. அந்த தாப்பான ஒரு இடம் உன்னுடைய வாழ்க்கையே ரெட்டிபான ஆசீர்வாதத்தினாலும் கனிகளால் நிறைந்துவிடும். And your life will be filled with the double full blessings and fruits. கர்த்தாவே என் வாழ்க்கையை அப்படி மாற்றும் சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஒரு 2 நிமிஷம் ஜெபிப்போம். Those who say Lord change my life be stand on knees and close your eyes and pray. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். The Lord is loving you. உன்னை தான் அவர் பினகாசாய் இந்த கூட்டத்திலே பார்க்கிறார். And the Lord is looking you in the meeting as a Phinehas. ஆண்டவர் உன்னை பினகாசாய் உருவாக்க விரும்புகிறார். And the Lord want to create and mold you as a Phinehas. உனக்கு கர்த்தருக்காக வாஞ்சிக்கிற ஜீவிக்கிற வாஞ்சை இருக்கிறது. And you are having a desire to desire for God. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு அதை உறுதிப்படுத்துகிறார். The Lord is confirming in you. இந்த கூட்டத்திலே கர்த்தர் உன்னை ஒரு பினகாசாய் காண்கிறார். In this meeting the Lord is looking you as a Phinehas. என் பிள்ளையே நீ திறப்பிலே நில்லு. My child stand in the gap. பரிசுத்தத்தை காத்துக்கொள். Keep the holiness. கர்த்தருடைய சந்நிதியில் என்னுடைய சந்நிதியில் வந்து நில்லு. Stand in the presence of God. எனக்காக பக்தி வைராக்கியமா நில்லு. And be in stand zeal for God. பாவத்தை எதிர்த்து நீக்கத்தக்கதாக இரத்தம் சிந்தத்தக்கதாக போராடு. And you are shedding for the blood and you are opposing the sin you stand in me. எனக்காக திறப்பிலே நில்லு. Stand in the gap for me. யுத்தம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை மாற்றி துதிக்கிற சமயமாய் மாற்று. And make all the situation for war and make it as a good situation to praise God. எத்தனை பேருக்கு அந்த லைஃப் தேவை? How many of you need of this life? கர்த்தர் எனக்கு தான் இத சொல்றாருன்னு சொல்றவங்க அந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க. Those who are telling that God is telling these words to me you hold these words. நீங்க அந்த வசனத்தை பிடிச்சிட்டு If you hold tightly these words இந்த வாழ்க்கையை உரிமை பாராட்டுங்க. You must have to take over this life. அதுக்குரிய கிருபை இறங்கட்டும். And let the grace descend for this. அதுக்குரிய அபிஷேகம் இறங்கட்டும். Let the anointing descend upon us. பினகாசின் மேல் இறங்கின அந்த வல்லமை நம்மேல் இறங்கட்டும். The anointing that Power that is in the Panepas that happened on us. Hallelujah, hallelujah, hallelujah. Hey, the Baniya Rabaka, Thida Baka, Thida, Thida Bana. Oh, Binagasin, Vallamay, Arangato, Thikaravariya. Hibikarava, Karava, Thirava. Hallelujah. Ripsibiya, Sadaitibiya Rava. Amen. அவன் ஒரு சாதாரண ஆசாரியனா இருந்து விட்டு போகலாம். And he can go like an ordinary priest. அந்த பாதிக்கப்பட்ட மனிதனை கண்டு விலகி போனதான ஒரு ஆசாரியனை போல அவன் போக முடியும். And he can go like a priest who was affected one. அவன் அப்படி போகல. He did not go. பாவத்தை கண்டு விலகி போகல. He did not go away from sin. பாவத்தை எதிர்த்து நின்றான். He opposed the sin and stood for it. கர்த்தர் இன்றைக்கு ஒரு அபிஷேகம் தருவார். Today the Lord will give you anointing. ஒரு கிருபை தருவார். The Lord will give you grace. உன் கண்களை திறப்பார். The Lord will open your eyes. உன் முழங்கால்களை பலப்படுத்துவார். The Lord will strengthen your knees. இரவு நேரங்களில் உன்னை எழுப்புவார். The Lord will make you to wake up in the watch night. நீ இருக்கிற இடத்தை கர்த்தருடைய சந்நிதியாய் மாற்றுவார். Make your presence of God is praise for him. Amen. Norungunda idayathai ootiduven narungunda aaviyil amarndiduven Norungunda idayathai ootiduven narungunda aaviyil amarndiduven narungudan veendulan seedidaya Jab
கண் சிந்தை தாரும் தேவா, தீந்து நானும் உடன் தீர்த்திடவே. தேவ சிந்தை தாரும் தேவா, தீந்து நானும் உடன் தீர்த்திடவே. இந்த கூட்டத்தில் வந்த உணர்வு கர்த்தர் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணும்படியாக வாஞ்சிக்கிறார். In this meeting those have come here, the Lord desired to do a covenant of peace with you. எத்தனை பேர் அதுக்காக உங்களுடைய கைகளை நீட்ட போறீங்க? How many are going to stick out your hands for it? ஆண்டவரே, என்னோடு உம்முடைய சமாதான உடன்படிக்கை பண்ணோம். Lord, make your covenant of peace with me. ஓ, நான் உம்மோடு என்னுடைய சமாதான உடன்படிக்கை பண்ண விரும்புகிறேன். I desire to do my covenant of peace with you. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I say. எத்தனை பேரோடு கர்த்தர் சமாதான உடன்படிக்கை பண்ணணும் ஆசைப்படுறீங்க? How many desire that Lord want to do a covenant of peace with you? இன்றைக்கு உன்னோடும் உன் பிள்ளைகளோடும் உன் ஊழியத்தோடும் கர்த்தர் சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டார்னா இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது, யுத்தம் கிடையாது. If the Lord is doing the covenant of peace with you and your people and children of servants of God, there will not be any battle for you. Amen, 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 amen. Hallelujah. Ripaniya rahaniya rabala thudabakara bakha thudabani. எனக்கு ஒரு சின்ன ஆசை. I have a desire. நம்ம எல்லா விசுவாசிகள் குடும்பத்தோட கர்த்தர் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணணும். With all believers family, the Lord must do the covenant of peace with them. அதுக்கு முன்னோட்டமாக. And before for that. இன்னைக்கு இந்த கூட்டத்துல முழங்கால் நிக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் சமாதான உடன்படிக்கை பண்ணணும். And the Lord have to make a covenant of peace with all the people who are standing on knees in this meeting. இன்னைக்கு கர்த்தருடைய సన్నిதியில நிக்கிறதான பிணகாசை போல கர்த்தருக்காய் நிக்கணும்னு வாஞ்சித்து ஒப்புக்கொடுத்த ஒவ்வொருவரோடும் கர்த்தர் சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ண வேண்டும். So standing in the presence of God like a Phinehas, the Lord have to do the covenant of peace with all. இப்பொழுது உன் கையை பிடித்து அவர் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தட்டும். The Lord have to hold their hands and confirm this covenant. அபிஷேகத்தினால் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தட்டும். Let it is confirmed by the anointing. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் வல்லமைக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பினகாசோடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கொடுத்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்று கூட இந்த நாட்களில் வசனத்தின் அடிப்படையில் ஜீவியத்தை சீர்படுத்திக் கொண்டு அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோம் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனசமுத்துக்காய் நெஞ்சோடும் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த மாதம் முழுதும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் நம்முடைய தேவ சமுத்துக்கு எங்களை கொண்டு வந்தீர்க்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களோடு கூட எங்களை பாதுகாத்த தேவக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த மாலை கூட்டத்திலையும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோட மத்தியில் கடந்து வந்தீர். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஆலோசனை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தீர். ஆவியானவர் எங்களோடு பேசினீர்க்கா ஸ்தோத்திரம். எங்களோட கூட்டத்தின் தொடக்கத்தின் முடிவிருந்தோம். உங்களோட சமூகம் பிரசன்ன எங்களோடு கூட இந்த தெய்வக்கா நெண்டியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள்
நாங்கள் பினகாசு குறித்து நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அவன் பினகாசு ஒரு தைரியம் உள்ளவன் நாங்கள் கேட்டோம். நாங்களும் கூட எங்களை தைரியமான ஜீவித்தை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள பரிசுத்தத்தில் எங்களை தைரியம் உள்ளவர்களாய் மாற்ற முடியாக வேண்டிக்கொள்கிறோம் ஆண்டவரே. மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டுவிடாதார் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதுபோல நாங்களும் கூட ஆண்டவரே கர்த்தருக்காக ஆண்டவரே பரிசுத்தத்துக்காக பக்தி வராக்கி உள்ளலாம் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்ற முடியாக வேண்டிக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரையும் ஸ்தோத்திர ஆண்டவரே. அவன் பினகாசு கர்த்தாவே அவன் கர்த்தாவை வாதை நிறுத்துறவனாய் காணப்பட்டான் ஆண்டவரே. ஆண்டவரே இவன் கர்த்தாவே ஆண்டவரே அவனுக்கு இஸ்ரேல் ஜனத்தின் மத்தியில் நடந்ததான அந்த அக்கிரமத்தின் கிரிய நிமித்தமாக தேவனுக்காக அவன் பக்தி வராக்கியத்தின் காண்பித்த அப்படின்னால் ஆண்டவரே ஜனத்தின் மத்தியில் அவன் வாதை நிறுத்தினான் ஆண்டவரே. ஜனத்துக்காக ஆண்டவரை பரிந்து பேசினான். ஜனத்துக்காக தேவ சமூகத்தில் அவன் காத்திருந்தான் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் கூட ஆண்டவரை பினகாசை போல ஜனத்துக்காக பரிந்து பேசுறவர்களாக ஜனத்துக்காக தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாக எங்களை மாற்ற முடியாக வேண்டிக்கொள்கிறோம். அவன் அப்படி செய்தபடினால் அவனுக்கு ஆசாரிய பட்டயம் கிடைத்தது ஆண்டவரே. அவனுடைய ஆசாரிய ஒழித்து கூட அவன் உண்மையாக செய்தான் ஆண்டவரே. அவனுக்கு தந்த பரிசுத்த தட்டு முட்டைகளை அவன் கத்தா பத்திரமாய் காத்து கொண்டான் ஆண்டவரே. அவன் பூரிகளை எடுத்துக்கொண்டான் ஆண்டவரே. நாங்களும் கூட கத்தாவை ஜெபிக்கிறவளா துதிக்கிறவளா தேவ சமூகத்திலிருந்து கத்தாவை நாங்கள் காத்திருந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவளா எங்களை மாற்ற முடியாத ஆவியானோட கரத்தில் எங்களையும் கூட தாழ்த்துற ஆண்டவரே. ஆண்டவரே மோசையும் கூட தேவ ஜனத்துக்காக பறந்து பேசினான் ஆண்டவரே. அவன் பக்தி வராக்கி உள்ளவனாயிருந்தான் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவை இயேசு பூமியில் இந்த நாட்களில் தேவாலயத்தை சுத்திகரித்து பக்தி வராக்கி உள்ளவராக இருந்தது போல நாங்களும் கூட கத்தாவை ஆண்டவரே இந்த பினாகாசம் கூட பக்தி வராக்கியமாக இருந்தது போல நாங்களும் கூட இந்த பக்தி வாரிக்கியமான ஜீவித்தை நாங்கள் காத்துக்கொள்ள உதேசிங்க தாவே. சகோதர நடுவில் அவன் சமாதானத்தை உண்டாக்கினேன் ஆண்டவரே. ரூபன் புத்தருக்கு மற்ற புத்தருக்கு இருந்ததான அந்த பிரச்சனையில் ஆண்டவரே அவன் சமாதானத்தை கண் கத்தாவே ஜனத்துக்கு கட்டளையிட்டான். அதுபோல ஆண்டவரே அவர் நற்செய்தி கொடுக்கிறவனாக இருந்தான். அதுபோல நாங்களும் கூட சமாதானத்தை உண்டாக்குறவர்களா நற்செய்தி கொடுக்கிறவளா எங்களை மாற்ற முடியாக வேண்டிக்கொள்கிறோம் கத்தாவே. பினாகாசுரத்தை ஜீவித்தில் இருந்ததான அவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களும் கூட தரும்படியாக ஆண்டவரே. அவன் பரிசுத்தவனாக இருந்தான் ஆண்டவரே. விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான் ஆண்டவரே. ஆண்டவரே அதுபோல நாங்களும் கூட கத்தாவே நாங்கள் பரிசுத்தத்துக்காய் வேறு ஐக்கியம் உள்ளவர்களா விசுவாசத்துக்காய் தைரியமான நின்று போராட ஆண்டவரே அவனை போல கத்தாவே ஆண்டவரே சமாதானம் உண்டாக்குறவளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய முடியாக வேண்டிக்கொள்கிறோம். அவன் முடிவிலே கத்தாவே அவன் கத்தாவே பெரிதான மேட்டிலையும் கூட அவன் கத்தாவே என்னுடைய ஆண்டவரே என்று ஸ்தோத்திர அவன் கல்லறி இருந்தது போல நாங்களும் கூட இந்த மகிமையான கத்தா மலை தேசத்துக்காக எங்களையும் கூட அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த சியோனுக்காக எரிசிலேமுக்காக எங்களையும் கூட அழைத்திருக்கிறீர். நாங்களும் கூட கத்தாவை பினகாசை போல உத்தமும் வைராக்கியம் பரிசுத்தமும் ஆண்டவரே கத்தாவை மற்றவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிச்ச ஜெபத்திலே அவன் முன்மையில் வர சமாதானம் உண்டாக்குறவனாக இருந்ததுல நாங்களும் கூட அப்படி ஜீவித்து கத்தாவை இந்த மகிமையான நித்திய நாளுக்காக எங்களையும் கூட ஆயத்தப்படுத்தும். கேட்ட வசனத்தை ஜீவித்து பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பொண்ணப்படுத்தி சந்திக்க தகுதிப்படுத்தும். தேவசமத்தில் இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வித்து அனுப்பும். எல்லா துதிக்க நம்ம எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென்.